உள்ளாட்சித் தேர்தலில் சென்னை, சேலம், வேலூர் ஆகிய மாநகராட்சிகளை பாமக நிச்சயம் கைப்பற்றும் என்று கட்சியின் தலைவர் ஜி கே மணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள 10 மாநகராட்சிகளுக்கு வரும் அக்டோபர் மாதம் 3 வாரத்திற்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்புவோர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற துவங்கியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை மாநகராட்சி மற்றும் நகர்மன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் ஞாயிறன்று துவங்கியது. முதல் நபராக பாமகவின் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி சென்னை மேயர் பொறுப்பிற்கான விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். இதனை பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் ஜி கே மணி, தமிழகம் முழுவதும் செப்டம்பர் 12 தேதி வரையில் விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும் என்றும், உள்ளாட்சித் தேர்தலில் கூட்டணி குறித்து இதுவரையில் முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். மேலும் தங்கள் கட்சியுடன் கூட்டணி அமைக்க மற்ற கட்சிகள் முன்வரும் என்று எதிர்பார்ப்பு கூறிய ஜி கே மணி, சென்னை, சேலம் மற்றும் வேலூர் ஆகிய மாநகராட்சியை பாமக நிச்சயம் கைப்பற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எல்லா மாநகராட்சியிலையும் போட்டியிடுவோம். மக்கள் எங்களை வெற்றி பெற செய்யணும் எதிர்பார்க்கிறோம். சென்னையில் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி சேலத்தில் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. வேலூர்ல வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. இது மாதிரி இன்னும் பல மாநகராட்சியில் எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. உள்ளாட்சித் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை அரசு கைவிட வேண்டும் என்றும், இதில் முறைகேடு நடக்க வாய்ப்பு உள்ளதால் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ரசீது முறை கொண்டுவர வேண்டும் என்றும் ஜி கே மணி கோரிக்கை